ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மெட்ராஸ் ஹோம். இந்த வீடியோவில் என்னோட பூஜை பாத்திரங்களெல்லாம் நான் எப்படி சுத்தம் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பூஜை பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியில் அதில் வச்சுருக்க அந்த மஞ்சள் குங்குமம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிடணும். முடிஞ்ச வரைக்கும் பூஜை பாத்திரங்களை சிங்க் உள்ளே போடாமல் ஒரு சைடில் இல்லைனா தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்கப்புறமா வந்து சிங்கில் வச்சு கழுவலாம். அடுத்து நம்ம விளக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேயும் மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்துட்டு விளக்கில் பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்கும், அது வந்து ஒரு பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நம்ம டிஷ் வாஷிங் லிக்விட் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறதால அந்த எண்ணெயோட பிசுபிசுப்பெல்லாம் போயிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் ஃபிளெக்ட் அப்படின்னு ஒரு பிராண்டுடைய பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் பித்தாம்பரி மாதிரி தான் இருக்கும். தேவையான அளவு இந்த பவுடரை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நான் தேங்காய் நார் மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். ஒரு ஒரு டைமும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் நாரை தூக்கி போட்டுருவேன். நம்ம வீட்டில் ரெகுலராக எப்படியுமே தேங்காய் யூஸ் பண்ணுவோம், ஸோ அந்த நாரெல்லாம் வந்து சேர்த்து வச்சு இந்த மாதிரி நம்ம பூஜை பாத்திரம் விளக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் யூஸ் பண்ணி ரொம்ப அழுத்திலாம் தேய்க்க தேவையில்லை, ஓரளவுக்கு வந்து நம்ம தேய்ச்சாலே போதும். ரொம்ப அழகாக அந்த பூஜை பாத்திரம் எல்லாம் பளிச்சுன்னு ஆகிடும். பூஜை பாத்திரம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டவல் வச்சுப்பேன் பூஜை பாத்திரம் எல்லாம் தொடச்சி எடுக்கிறதுக்குன்னே. ஸோ நல்லா வந்து ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துருவேன். நம்ம கழுவிட்டு அப்படியே வச்சுருந்தோன்னா ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக பிளாக் கலரில் வர ஆரம்பிச்சிரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பேட்ச் பேட்சாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிட்டு டக்கு டக்குன்னு வந்து தொடச்சி வச்சுருவேன். உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நல்ல தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் துடைக்கணும். ஏன்னா உப்பு தண்ணியில் கழுவிட்டு நம்ம அப்படியே வச்சோன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் கருத்து போயிடும். அதே மாதிரி பூஜை பாத்திரமெல்லாம் வந்து தொடச்சி வைக்கிறதுக்கு நல்லா திக்காக தனியாக ஒரு துணியை மெயின்டைன் பண்ணுறதும் நல்லது. ஸோ நான் பேட்ச் பேட்சாக வந்து வாஷ் பண்ணி தொடச்சி தொடச்சி வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் பூஜை பாத்திரம் எல்லாத்தையும். நம்ம தொடச்சி வச்சதுமே பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். இதுக்கும் மேலே இன்னும் கொஞ்சம் கருத்து போகாமல் பளபளன்னு தெரிகிறதுக்காக கொஞ்சமாக விபூதி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து நான் ரெகுலராக விபூதி துடைக்கிறதுக்காக மட்டுமே வச்சுருக்க ஒரு துணி. இதில் கொஞ்சமாக விபூதி எடுத்து எல்லா பூஜை பாத்திரத்தையும் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும். கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது பூஜை பாத்திரத்தில். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி விபூதியை தேய்க்கணும். ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். ஒரு வாரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம் கருத்தே போகாது. நம்மக்கிட்ட இருக்க எல்லா பித்தளை பாத்திரத்துக்குமே வந்து இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். பாத்திரம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் பொட்டு வைக்கிறதுக்காக கொஞ்சமாக சந்தனம், மஞ்சள், தண்ணி இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பூஜை பாத்திரம் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் நம்மளால் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்து வைக்கணும். நான் வந்து ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ரெண்டு குட்டி குட்டி வெள்ளி விளக்கு வச்சுருக்கேன். நம்மளால் எல்லாத்தையுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் நிறைய பொருட்கள் வச்சுக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக வச்சுக்கிறதே வந்து நல்லது. எந்த பூஜை பாத்திரமாக இருந்தாலும் அதில் பொட்டு வந்து ஒற்றைப்படையில் வர மாதிரி வைக்கணும். 7, 9, 13, 15 அந்த மாதிரி அப்படி இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த விளக்காக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வைக்கக்கூடாது. ஒரு குட்டியான தாம்பலம் இல்லைனா குட்டியான பித்தளை பிளேட் வச்சு அது மேலே தான் விளக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம விபூதி, குங்குமம், மஞ்சள், சந்தனம் இதெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரே இதிலே நாலு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 49 ருபீஸ்க்கு நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஸ்பேஸுமே வந்து சேவிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய பூஜை பாத்திரங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுவேன். வாரத்தில் ஒரு நாள் தேர்ஸ்டே ஈவினிங் இல்லைனா ஃப்ரைடே ஈவினிங் எப்போ வந்து எனக்கு வந்து டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த மாதிரிலாம் நான் க்ளீன் பண்ணி பூஜை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.